கம்பர் பாராட்டுவார். தமிழ் என்று வருகிற போது செந்தமிழ், பைந்தமிழ், நறுந்தமிழ், ஞானத்தமிழ் என்று எத்தனை தமிழ் இருந்தாலும் மற்ற எந்த தமிழுக்குமே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த தமிழ் சங்கத்தமிழ் என்பதுதான். சங்கம் என்று சொல்ல வருகிற பொழுது பாண்டிய மன்னர்கள் மூன்று தமிழ்ச் சங்கங்களின் மூலமாக தமிழை வளர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ் வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த இந்த சங்கங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே கூட இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். கன்னியாகுமரிக்கு பக்கத்திலே குமரியாறு, குமரிமலை போன்றவைகள் எல்லாம் இடம்பெற்று இருந்திருக்கின்றன. மதுரை மாநகரம் தலைநகரமாக இருந்திருக்கிறது. அந்த மதுரை மாநகரத்திலேதான் முதல் தமிழ்ச்சங்கம் பாண்டியர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நமக்கு எந்த நூல்களும் இன்றளவு கிடைக்கவில்லை. ஆனால் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் இருக்கிறதே, கபாடபுரம் என்று அழைக்கப்படுகிற வடக்கே இருக்கிற அந்த கபாடபுரத்தினுடைய தென் பகுதியிலே இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கமும் முதல் தமிழ்ச்சங்கமும் கடலால் அழிக்கப்பட்ட காரணத்தினாலே கடலே நெருங்க முடியாத அளவுக்கு நெடும் தொலைவிலே ஒரு நகரத்திலே மதுரை மாநகரம் என்று பெயரிட்டு மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை பாண்டிய மன்னர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்திலே 49 புலவர்கள் இருந்தார்கள் என்று பேசப்படுகிறது. இந்த புலவர்கள் எல்லாம் தெய்வங்களாக கொண்டாடப்பட்டார்கள். தமிழ்ச்சங்கங்கள் எல்லாம் கோயிலாக கருதப்பட்டது என்பதை வரலாறு சொல்லுகிறது. முதல் இரண்டு தமிழ்ச்சங்கங்களிலும் நூல்கள் கிடைக்காமல் போய்விட்டது என்ற காரணத்தினாலே இரண்டாவது தமிழ்ச்சங்கத்திலே தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்தது என்பதனாலே இந்த நூல்களை எல்லாம் எப்படியாவது தொகுத்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து அரசரோடு சேர்ந்து புலவர்கள் அந்த நூல்களை எல்லாம் தொகுத்தார்கள். அப்படி தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் எட்டு தொகை என்றும் பத்துப்பாட்டு என்றும் பதினெண் கீழ்கணக்கு என்றும் பல்வேறு தொகுப்புகளாக இருந்தன. பதினெண் கீழ்கணக்கு என்று சொன்னால் அது நீதி நூல்கள் அத்தனையும் சேர்ந்த ஒரு தொகுதியாக இருந்தது. எட்டு தொகையிலேதான் நாம் இன்றும் போற்றிக் கொண்டிருக்கிறாக நானூறு புறநானூறு அனைத்தும் பேசப்படுகிறது. காதலனுக்கும் காதலிக்கும் இல்வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய அகத்திலே நடக்கிற செயல்களையெல்லாம் விவரிக்கக்கூடிய நூல் இருக்கிறதே, அது அகநானூறாக பேசப்பட்டது. அகத்தாலே உணர முடியாது, புறத்திலே நடக்கிற செயல்கள் கண்ணாலே பார்த்து காதாலே கேட்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் புறம் என்று பேசப்பட்டது. அப்படி எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் கூட ஆடல் என்றும் பாடல் என்றும் சிற்பம் என்றும் கலைகள் எல்லாம் வந்தாலும் கூட புறநானூறு வீரத்தையே பெரிதும் பேசியதை நாம் பார்க்கிறோம். இப்படி தொகுத்த போது பத்துப்பாட்டு என்று ஒரு இலக்கியம் நீண்ட பாடல்களை உடைய பத்து பாடல்களை தொகுத்தார்கள். அது பத்துப்பாட்டு என்று ஆயிற்று. திருமுருகாற்றுப்படை, புறநானூறாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை என்ற அந்த நூல்கள் எல்லாம் அந்த பத்துப்பாட்டிலே தான் வந்தது. இப்படி அகத்தை பற்றி பேசுகிற பாடல்கள், புறத்தை பற்றி பேசுகிற பாடல்கள், நீதியை பற்றி பேசுகிற பாடல்கள், எல்லா பாடல்களையும் நமக்கு அள்ளி அள்ளி வழங்கி தந்திருக்கின்ற அந்த புலவர்களுடைய பல நூல்கள் காணாமல் போன நேரத்திலே தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் தேடினார், தேடி தேடி வாடினார், மடாதிபதிகளை போய் சந்தித்தார். மழையிலும் புயலிலும் அவர் எத்தனையோ முறை பயணம் செய்து அந்த நூல்களை எல்லாம் திரட்டி சங்ககால பாடல்களை மறுபடியும் எல்லா பாடல்களையும் இல்லாவிட்டாலும் முடிந்த அளவு வழக்கத்திற்கு கொண்டு வந்து அதை படித்து அது பொருள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் செய்த பெருமை ஊவேசா அவர்களையே சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீதி நூல் என்று சொல்ல வருகிற பொழுது நாம் திருக்குறளை நிச்சயமாக மறக்கவே முடியாது. நம்முடைய தமிழனுடைய அறம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய நூல்கள், நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி பேசுகிறது என்று பார்த்தால், தமிழர்களுடைய வாழ்க்கையே மானம் என்பதும் அந்த அருள் என்பதும் அன்பு என்பதும் அவையே பேசப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். திருக்குறளை எடுத்துக்கொண்டால்
ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லுவார். விழுப்பம் என்று சொல்ல வருகிற பொழுது சிறப்பு என்று நாம் சொல்லலாம். சிறப்பு என்றால் ஒரு மனிதனுக்கு எது சிறப்பை தரும் என்று கருதுகிறீர்கள்? அவன் மாடிமனையோடு இருக்கிறானா, வீடு வாசலோடு இருக்கிறானா, அணிமணியோடு இருக்கிறானா, ஆடு மாடோடு இருக்கிறானா, வாகனம் வண்டியோடு இருக்கிறானா, இல்லை பெரிய பேச்சாளனாக, எழுத்தாளனாக, அறிஞராக, நிறைய படித்தவனாக இருக்கிறானா, அதுதான் அவனுக்கு விருப்பம் தருகிறதா என்றெல்லாம் கேள்வியை எழுப்பி பார்த்தால், விருப்பம் என்பதற்கு சிறப்பு என்று எடுத்துக்கொள்கிற பொழுதே அவையெல்லாம் சிறப்பு அல்ல, ஒழுக்கம்தான் சிறப்பு என்று வள்ளுவர் நமக்கு புலப்படுத்துகிறார். அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வருகிற பொழுது அவர் தேடி ஒரு உவமையை கொண்டு வருகிறார். வாழ்க்கையிலே நமக்கு திரும்ப பெற முடியாதது இரண்டுதான் என்கிறார். ஒன்று உயிர். உயிர் போனால் நமக்கு திரும்ப வராது. அதை போலத்தான் ஒழுக்கம் போனால் நிச்சயமாக நாம் அதை திரும்ப பெற முடியாது. அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை காட்டிலும் கூட ஒழுக்கத்தை ஓம்ப வேண்டும் என்று சொன்னவர் நமது திருவள்ளுவர் பெருமான். எந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நாடா கொன்றா, காடா கொன்றா, அவலா கொன்றா, மிசையா கொன்றா, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று அவ்வை பேசுவார். நீ இருப்பது நாடாக இருக்க, நீ இருப்பது காடாக இருக்கலாம், நீ இருப்பது பாலைவனமாக கூட இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அங்கே நல்ல மக்கள் இருக்கிறார்களா, அங்கே சான்றாண்மை உடையவர்கள் இருக்கிறார்களா, சிறந்த சான்றாண்மை உள்ளவர்கள் நல்ல மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் நல்ல நாடு என்று சொல்லி, ஒரு தன்னிறைவு பெற்ற நாடு வேண்டும் என்று சொன்னால் அங்கே சான்றாண்மை வேண்டும், நல்லவர்கள் வேண்டும் என்பதை வற்புறுத்தி சொன்ன பாடல் அந்த பாடல். அதை போலவே நீங்கள் வள்ளுவத்தை நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், முரு பசியும் ஓவாப்பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று சொன்னார். அதுவுமே தன்னிறைவை பற்றித்தான் கூறுகிறது என்றாலும் கூட, முரு பசி ஓவாப்பிணி என்று வருகிற போது நிறைய அன்னதானங்கள் செய்வதாலோ, அன்ன சத்திரங்கள் செய்வதாலோ அந்த அதன் மூலமாக பசி தீர்ந்தது என்று வள்ளுவர் கருதினார் என்று சொல்ல முடியாது என்று அறிஞர் கியாப்பே அவர்கள் சொல்லுகிறார். உரு பசி என்று சொல்ல வருகிற போது உழைப்பாலே அவர்கள் பசியை வென்றார்கள். அப்படி வெல்லப்பட்ட நாடு உரு பசியும் ஓவா பிடியும். மருத்துவமனைகள் அதிகமாக இருந்தது, மருத்துவர்கள் அதிகமாக இருந்தார்கள், அதனால் பிடி இல்லை என்று அவர் நினைக்கவில்லை. ஓவா பிணி என்று வருகிற பொழுது அந்த பிணி என்ன, நோயில்லாமல் இருந்ததினால் அவர்கள் பிணி இல்லாமல் இருந்தார்கள். ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது என்பது நாடு. செருப்பகை என்று சொல்ல வருகிற பொழுது தற்காப்புக்காக படைகளை குவித்துக் கொண்டு வைத்திருந்தார்கள், அதனால் பகை இல்லை, அல்லது அவர்கள் நிறைய படைப்பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள், அதனால் பகை இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த மக்கள் அன்போடு இருந்தார்கள், அருளோடு இருந்தார்கள், அன்பும் அருளும் விளையாடிய மக்களாக இருந்த காரணத்தினாலே அங்கே பகை இல்லை என்று ஒரு புதுமையான விளக்கத்தை அந்த பெரியவர் சொல்வதை பார்க்கிறோம். இவர்கள் அதிகமாக நம்முடைய தமிழர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், இந்த புலவர்கள் நமக்கு வற்புறுத்தி நம்முடைய நூல்களிலெல்லாம் நாம் காண கிடைக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன என்று சொன்னால், மானத்தை பெரிதாக கருதினார்கள் என்பதும், அதோடு மட்டுமல்லாமல் அந்த உலகம் உண்ண உண் உடுத்த உடுத்து என்று சொல்லுவார்களே, அதை போல இந்த உலகத்தை பகுத்துண்டு பல்லீர் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவப்பெருமான் பேசுவாரே, அழகா வள்ளலார் சொல்லுவார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா உழைக்கின்றார் யாவரவர் உள்ளம் தன்னில் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்பின் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகரம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலே என்று பேசுவார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று பேசுவார். ஆக இந்த பசி என்கிற பிணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்லது ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதைத்தான் நம் பார்க்கின்ற இலக்கியங்களை பார்க்கிறோம். வாசி காசு, வாசி இல்லாத காசு என்று திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் எப்படி மக்களை பேணிய அந்த பசி கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றினார்கள் என்பதையும் பார்க்கிறோம். திருமூலரை பற்றி வருகிற பொழுது ரொம்ப அழகாக இன்றைக்கும் எல்லாராலும் எடுத்தாளப்படுகிற ஒரு பாட்டு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம்
பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே என்று வருகிற அந்த பாடல். அதை போலவே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கும் ஆங்கு ஆமே என்று அந்த திருமூலருடைய பாட்டு நமக்கு சொல்லுகிறது. இறைவனுக்கு பெரிய அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்பது அல்ல, அந்த இறைவனுக்கு ஒரு கை பச்சிலை, ஒரு பெருமாளுக்கு ஒரு துளசியோ அல்லது ஒரு வில்வ இலையை சிவபெருமானுக்கோ, பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புள்ளையோ, இப்படி தெய்வங்களுக்கு கையிலே நமக்கு பக்கத்திலே கிடைக்கின்ற ஒன்றை நாம் கொடுத்தால் அதுவே பெரிய அறம் என்றும் அதுவே பெரிய வழிபாடு என்றும் சொல்லுகிறது. நீ உண்ணுகிற பொழுது உன் வாசலிலே வந்து யாராவது அம்மா என்று உன்னுடைய உணவுக்காக காத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் அன்னம் அளித்து உதவ வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிற முறையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்னும் கூட வேற அறமே வேண்டாம், மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பிற என்று வள்ளுவர் பேசுவார். பெரிய அறம் அதுதான், உன் மனசை நீ தூய்மையா வச்சுக்க, அதுவே பெரிய அறம் என்று அவர் சொல்லுவார். மற்றவர்களிடத்திலே இன்னுரை பேசு, ஏன்னா மற்றவர்களிடத்த இன்னுரை பேசுவது என்பது ஒரு பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது, அது ஒரு பெரிய வழிபாடாக கருதப்படுகிறது. தெய்வத்திற்கு நாம் கொடுப்பது வாடுகிற மனிதனுக்கு கொடுக்கிற பொழுது அது தெய்வத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறது என்பதையெல்லாம் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். தமிழ் மொழியினுடைய பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், விருந்து புறத்தாதல் தான் உங்கள் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்ற என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுவாரே, அதை போல அந்த அமிழத்தை விருந்தினரை விட்டுவிட்டு நீ சாப்பிடாதே என்று சொல்லுவதுதான் தமிழனுடைய மரபாக இருக்கிறது. நீங்கள் காப்பியங்களை எடுத்து பாருங்கள், காப்பியத்திலே ஒரு அழகான காட்சி வரும். கோவலனும் கண்ணகியும் மாதரியினுடைய குடிலே அடைக்கலமாக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அடைக்கலமாக இருக்கிற பொழுது இந்த கோவலன் கேட்பான், இத்தனை ஆண்டுகள் பிரிந்திருந்தாயே, நான் உன்னை துன்பப்படுத்தி விட்டேனே, இந்த துன்பத்தை நின்று உணர்கிறேன் என்று அவன் பேசுகிற பொழுதே கண்ணகி சொல்லுவாள், நான் எதற்காக கவலைப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிற காட்சியை அவன் எப்படி இருந்தாங்கிறத இளங்கோவடிகள் சொல்லுகிற ஒரு பாடல் உண்டு. கண் கொங்கை முன்றில் குங்குமம் எழுதால் மங்கள அணியில் பிரிதனி மகிழால் கடுங்குளை துறந்து வடிந்து விழு காதினள் என்றெல்லாம் அப்படி வந்து வாடி கிடந்த அந்த கண்ணகியினுடைய கோலத்தை சொல்லுவார். ஆனால் கண்ணகி அதையெல்லாம் நினைத்து பேசவில்லை. கோவலிடத்திலே அவள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாள், நான் வருந்தியது ஒன்று உண்டு, கணவனும் மனைவியுமாக சேர்ந்துதான் இந்த விருந்தோம்பலை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு விருந்தோம்ப முடியவில்லையே, அந்த விருந்தை செய்ய முடியவில்லையே என்பதற்காக நான் வருந்தினேன் என்று கண்ணகி பேசுவதாக சிலப்பதிகாரத்திலே வருகிறது. அதையே நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தா, அருந்து மெல்லடகு ஆரிட அருந்தும் விருந்து கண்டபோது யாதுருமோ என விம்பும் என்று செல்லரித்திடவும் ஆண்டு எழுந்திராது இருந்த சீதை இருக்கிறாளே, அதை பற்றி கவலைப்படாமல் விருந்து வந்தால் எப்படி ராமன் உபசரிப்பான் என்று அந்த விருந்தினரை பற்றி அவள் சிந்தித்தாள் என்று சொல்லுகிற பொழுது அந்த விருந்து கொடுக்கக்கூடிய மற்றவர்களையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய இலக்கியங்கள் எல்லா இடத்திலும் பரவி விதைத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கிறது. விருந்தோம்பல் பண்பை பற்றி சொன்ன மாதிரியே மானத்தை பற்றி நீங்கள் புறநானூற்று பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கணைக்கால் இரும்புரை என்ற ஒரு சேர மன்னன் அவன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். சிறையிலே இருக்கிற பொழுது சிறைக்கு வெளியே இருக்கிற காவலர்களை பார்த்து தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் கேட்கிறான். ஆனால் அந்த தண்ணீர் அவனுக்கு கால தாமதமாக அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கால தாமதமாக தண்ணீர் வந்த காரணத்தினாலேயே கூட தான் மதிக்கப்படவில்லை என்று நினைத்து தன்னுடைய உயிரையே விட்டான் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் மான உணர்ச்சி உடையவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் புறநானூற்று பாடல் நமக்கு காட்டுகிறது. எல்லோரும் அடிக்கடி சொல்லக்கூடிய பாடல்தான் அது. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று வருகிற பொழுது, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று பேசுவாள் அந்த புறநானூற்று தாய். வீரமான பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் அந்த வீரத்தையும் போற்றிய எல்லா கருணையும் நிறைந்தவர்களாக அந்த வீர தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புறநானூற்று பாடல்களிலே பார்க்கிறோம். தமிழ் மொழிக்கு இன்னொரு சிறப்பு கூட நீதி நூல்கள் என்று வருகிற பொழுது, இன்றைக்கு வேறு மொழிகளிலே நம்முடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மொழியை எல்லாம் பேசுகிற பொழுது அந்த மொழியிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்,
ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பலூன், சி ஃபார் கேக் ஒன்று அகிரணை பொருள்களை பற்றி பேசுவார்கள், இல்லை என்றால் மிருகங்களை பற்றி பேசுவார்கள். அப்படி பொருள்களை பற்றியே சொல்லி அந்த சொற்கள் அப்படியே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய தமிழ் மூதாட்டி என்ன சொல்லுகிறாள், தமிழ் மூதாட்டி அந்த ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஐந்தில் விளையணும்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஆத்தி சூடெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய சொல்லுகிற போது இந்த அறங்களை கூட ஒரே ஒரு வரியிலேயே சொல்லுகிறார்கள். நீங்கள் மூதிரையை எடுத்தாலும் சரி, நல்வழியை எடுத்தாலும் சரி, ஆத்திச்சூடியை எடுத்தாலும் சரி, உலக நீதியை எடுத்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாடல்கள், எத்தனை எத்தனை நூல்கள், இந்த எல்லா நீதி நூல்களையும் எல்லாம் சேர்த்து நான் வந்து சில செய்திகளை சொல்கிறேன். பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இப்படி நிறைய தாயை பற்றி, தாய் வழிபாட்டை பற்றி எல்லாம் நம்முடைய நூல்கள் பேசுகிறது. அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகிறது. ஆலயத்தை தொழுவது சாலவும் நன்றுதான். அப்படி ஆலயத்திலே கொண்டு போய் எந்த தெய்வத்தை முதலிலே வைக்க வேண்டும் என்று கேட்டால், முதல்ல நீ வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அந்த ஆலயத்தில் போய் அன்னையையும் பிதாவையும் முன்னறி தெய்வமாக வை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுக்கப்புறமாட்டி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணுமே, அவங்களை வழிபடணுமே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆக இந்த குழந்தைங்களுக்கு மனசில் இது மாதிரி நம்ம வந்து பதிய வைக்கிறோம். நான் வீட்டுக்குள்ளே இருக்க தெய்வங்களை விட்டுவிட்டு வெளியிலே போய் நாம் தெய்வங்களை வந்து தேடுவதில் அர்த்தமே இல்லை என்பது அந்த குழந்தைகளுக்கு. எத்தனை நீதி இலக்கியங்கள், எல்லா இலக்கியங்களையும் குழந்தைகள் படிக்க செய்ய வேண்டும். தமிழோட சிறப்பு அப்படின்னு வர்ற போது இந்த ஆண்டவனே பாருங்க எல்லாருக்கும் அடி எடுத்து கொடுக்கிறாரு. எங்கேயாவது ஆண்டவன் வந்து அடி எடுத்து கொடுக்கிறாரா? நம்ம மொழிக்குத்தான் ஆண்டவனே வந்து அடி எடுத்து கொடுக்கிறாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் சேக்கழா இருக்கு. அப்புறம் வந்து முத்தைத்தரு பத்தி திருநகை அருணகிரிநாதருக்கு, பித்தா பிறை சூடி சுந்தரருக்கு, இது மாதிரி எல்லாருக்கும் வந்து இறைவன் அடி எடுத்து கொடுக்கிறாரு. இந்த திருவாசகமே பார்த்தா இறைவனுடைய விருப்பத்தில் எழுதப்பட்டதுதான் இந்த திருவாசகம். திருவாசகத்தை பற்றி சொல்ல வருகிற பொழுது எனக்கு பல சிந்தனைகள் என் நினைவில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இது வந்து பல பேர் வந்து கூற கேட்டிருக்கிறேன். தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். சிறையிலே இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட மரண தருவாயிலே அவர்கள் இருக்கிற பொழுது திருவாசகத்தை கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே காந்தியடிகள் பாலசுந்தரம் என்று அங்கே இருக்கிற ஒரு அன்பர் திருவாசகத்திலே மிகவும் ஈடுபாடு உடைய ஒருவரை அழைக்கிறார். முட்டி நெறிய அறியாது என்று தொடங்குகிற அந்த திருவாசக பாடலை அவர் பாடுகிறார். அவர் பாட பாட நினைந்து நினைந்து ஊற்று எழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வனைந்து தொழுதி ஏத்தும் என்று வள்ளலார் சொல்லுவாரே, அழுதால் உன்னை பெறலாமே என்று மணிவாசக பெருமான் சொல்லுவாரே, அது மாதிரி அவர்கள் கண்ணிலே இருந்து தண்ணீர் வருகிறது. பிறகு தில்லையாடி வள்ளியம்மைக்கு அந்த பாடலை அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். காந்தியடிகள் இதை கேட்டு ஈடுபட்டு இந்த பாடலை எனக்கு நீ எழுதி தருவாயா என்று கேட்டு அந்த பாடலை எழுதி பெற்று அதை இறுதி வரையிலே தன்னுடைய வழிபாட்டிலே அந்த பாடலையும் கூட அவர் படித்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு திருவாசகமாக நம்முடைய திருவாசகம் இருக்கிறது. நீங்கள் இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதே அது தமிழுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கு வந்து பெரிய புராணத்தோட வரலாறே நமக்கு இருக்கு. அந்த வரலாறுலாம் என்ன சொல்லுது, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினார், கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலியர் என்று பெரிய புராணத்தில் வந்து பேசும். மொழி என்று வருகிற பொழுது இன்றைக்கு வரலாறுகள் என்ன சொல்லுகிறது, பூம்பாவையினுடைய வரலாறு எடுங்கள். அந்த பூம்பாவையினுடைய வரலாறு திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே வளர்க்கப்பட்ட பெண் இந்த பூம்பாவை. பெரிய செல்வந்தருடைய மகளாக இருந்தாலும் கூட பாம்பு தீண்டியவள் இறந்து போன பிறகு அந்த சாம்பலை குடத்திலே இட்டு பூஜை புனஸ்காரம் செய்து திருஞான சம்பந்தருக்கு பெரிய வரவேற்பு அவர் வருகிற பொழுது கொடுத்து அந்த குடத்தை உங்களுக்காக வளர்க்கப்பட்ட பெண் பாம்பு தீண்டி இறந்து போனால் இதோ இந்த குடத்திலே அந்த சாம்பல் இருக்கிறது என்று சொன்ன போது
அந்த வளர்ச்சியோடு அந்த பெண் குழந்தை பருவமங்கையாக அவள் எழுந்தால் அந்த குடத்திலே இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டாள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாதிரி முதலையின் வாயிலே இருந்து காப்பாற்றியது, அப்போது அடிகளுடைய பையன் மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்து கொடுத்தது. இந்த வரலாறுகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய மொழி இறந்தவர்களையெல்லாம் கூட உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறது என்று. அடுத்து நம்ம தமிழை பற்றி சொல்ல வருகிற போது பாரதியை நினைக்காமல் நம்மால் இருக்க முடியாது. பாரதி சொல்லுகிறார், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பேசுகிறார். பாப்பாக்களுக்கு சொன்னால்தான் பதியும் என்பதனாலே தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தல் இனியதடி பாப்பா, இது ஆன்றோர்கள் தேசப்படி பாப்பா என்று பாப்பாக்களுக்கு சொல்லுவதைப் போல சொல்லுகிறார். எத்தனை பாஷைகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் வீட்டு பாஷையை கற்காமல் இருக்காதீர்கள் என்று வலியுறுத்த விரும்புகிற அவர், பல பல பாஷைகளை கற்பாய் போ போ போ, ஆனால் வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ என்று அந்த பாடலையும் சொல்லுகிறார். இப்படி இன்னும் தேமதுர தமிழோசை திசையெங்கும் பரவும் வகை செய்ய வேண்டும், தெருவெங்கும் தமிழோசை ஒலிக்க வேண்டும் என்று அந்த தமிழை பற்றி சொல்ல வருகிற போது, வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று தமிழ்தாயை வாழ்த்துகிறார். நாமமது தமிழர்கள் கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் என்று கேட்பார். நீங்கள் தமிழ் எழுத தெரியாமலோ தமிழ் படிக்க தெரியாமலோ இருந்தால் அப்ப தமிழர்கள் என்று பெயரை வைத்துக் கொள்ளாதீர்கள். தமிழை படித்து தமிழை தெரியாமல் இருப்பவர்கள் வேறு ஏதாவது பெயரை சுமந்து நீங்கள் வாழுங்கள், ஆனால் தமிழன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு தமிழ் தெரியாமல் இருக்காதீர்கள் என்றெல்லாம் தமிழர்களுக்கு வற்புறுத்தி சொல்லுகிற நிலையை பார்க்கலாம். அறிவியல் நூல்களோ அல்லது பிற நூல்களோ அல்லது வான சாஸ்திரங்களோ புதிதாக என்னெல்லாம் தோன்றுகிறதோ அது அனைத்தையும் நமக்கு கொண்டு தர வேண்டும் என்று நினைத்து பார்த்தவர் அந்த பாரதி. அதனாலதான் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டானா, பஞ்சபூத செயல்கள் மெத்த வளரது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, சொல்லும் ஆற்றல் தமிழ் மொழிக்கு இல்லை என்று அவன் சொல்லிவிட்டானா. அப்படி சொன்னதை கேட்ட உடனே இந்த பாடலை வந்து பாருங்க என்றெந்த பேதையுரை அப்ப வருத்தம் இருக்கு. என்ன சொல்லிட்டான், அறிவியல்லாம் சொல்ற நூலெல்லாம் இருக்கே அதெல்லாம் தமிழ் மொழியில சொல்ல முடியாது, மெத்த வளருது மேற்கே என்றெல்லாம் அவன் சொல்லிவிட்டானே, செஞ்சுடுவீர் எட்டு திக்கும் அப்படி சொல்லுகிற போது அப்படியே கட்டளை இடுகிறார். செஞ்சுடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்க்குவீர் என்று சொன்னார். எல்லா நூல்களையும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் சேருங்கள் என்று, அத்தனை நூல்களும் வர வேண்டும் என்று. எனவே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்கள் இன்றைக்கும் அதை ஒட்டி பேரிழமையோடு திகழ்கிற நம்முடைய தமிழ்மொழி இருக்கிறதே, அந்த தமிழ்மொழி நமக்கு அறிவுறுத்துகிறது, நமக்கு காட்டுகிற ஒரு பாதை என்ன என்று சொன்னால், அழகா வாசுப மாணிக்கினாருடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்னால், நல்லாவின் பால் முழுதும் பசுவிக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, எல்லாமே பிறர்க்குழைக்க காணுகின்றேன், என் வாழும் அவ்வாறே அமைய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். தாய்மானவர் சொல்லுவதைப் போல, அருளால் எதையும் பார் என்றேன், அத்தை அறியாது சுட்டியன் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னேயும் கண்டிலேன், என்னேடி தோழி என்று தாய்மானவர் சொல்லுவார். அன்பும் சிவனும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று வருகிற பாடல் மனிதம் வளர்க்கிற ஒரு பாடல். மனிதத்தை வளர்க்க வேண்டும், சான்றோர்களை வளர்க்க வேண்டும், சான்றோர்களை உருவாக்க வேண்டும், சான்றோர்களாக திகழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் காப்பியங்கள் எல்லாமே நமக்கு போதிப்பது. அதுதான் சிலப்பதிகாரத்திலே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கண்ணகி மதுரையை எரிப்பதற்கு முன்னாலே
எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நியாயம் கேட்கிற ஒரு இடத்திலே முதல்ல என்ன சொல்வா? பெண்டிரும் உண்டுகொள், பெண்டிரும் உண்டுகொள் என்று பேசுவாள். ஏன் பெண்டிரும் உண்டுகொள்னு கேட்கிறான்னு சொன்னா, நல்ல பெண்டிர்கள் இருந்தால்தான் அந்த வயிற்றிலே சான்றோர்கள் வருவார்கள். அதனால தான் அடுத்தாப்புல சான்றோரும் உண்டுகள், சான்றோரும் உண்டுகள் என்று கேட்பார். தெய்வம் எங்கே இருக்கும்னு கேட்டா, சான்றோர்கள் இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கும். அதனாலதான் தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள்னு சொல்லுவா. ஆக நல்ல பெண்கள் நல்ல சான்றோர்களை கொடுப்பார்கள், நல்ல சான்றோர்கள் இருக்கு இடத்திலே தெய்வம் வாழும் என்று சொல்வது சிலப்பதிகாரம். எனவே மானத்தையும் அன்பையும் அருளையும் பேணி வளர்த்து இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தேமதுர தமிழோசை திசையெங்கும் பரவும் வகை செய்யல் வேண்டும். தாயழி தமிழை தமிழரின் கவிதை தன்னை ஆயிர மொழியில் இப்புவி காண வேண்டும் என்று பாரதியார் விரும்பினார். எனவே அறிவியல் சம்பந்தமாக, இன்றைக்கு இருக்கிற விண்வெளி சம்பந்தமாக எல்லா நூல்களையும் இரவாத புகழுடைய இந்த தமிழ் மொழியிலே, இந்த இளம் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும். திசையெங்கும் தெருவெங்கும் உலகெங்கும் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மொழி நூல்கள் எல்லாம் பிறமொழி சாத்திரங்களிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தமிழ் அப்பொழுதுதான் இன்னும் செழித்து வளரும். சீரழமை தமிழை பார்த்து இன்னும் நாம் வியந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வாழ்க வெல்க.